ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபால்ஸில் குளிச்சிட்டேன், இப்போது செகண்ட் ஃபால்ஸ் போயிட்டுருக்கேன். செகண்ட் ஃபால்ஸு இங்கேருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு ஏறி இறங்கணும் அவ்வளோதான். 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஓ அவ்வளோதான். இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே படிக்கட்டு மாதிரி இருக்குது. செகண்ட் ஃபால்ஸ் போகிற வழி படிக்கட்டு மாதிரின்னு எப்படி சொல்கிறது, படிக்கட்டு தான். நான் காட்டுறேன் பாருங்கள், சரிதான் என் பின்னாடி கீழே பார்த்தா தெரியும் வழி, காட்டு வழி மாதிரி இல்லை. ஆனால் இது காட்டுக்குள்ளே இருக்கிறதால இது காட்டு வழி. வெயில் அடிக்குது இப்போது, ரெயின் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு ரெயினே வரலை. ஸோ இதுவும் ஒரு குட் நியூஸ் தான், அதுவும் ஒரு குட் நியூஸ் தான். படியேறி வந்தா வேறு லெவலில் வியூ ஒன்று இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். ஸோ முன்னாடி இருக்க வியூ சிம்பிளி வாவ். நான் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் பார்த்து வரணும், ரிஸ்க் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க கண்டிப்பாக. வாவ் பேர் ஏறி வந்தோமா, இப்போ இங்கேருந்து இறங்கி போனோம் அவ்வளோதான். செகண்ட் ஃபால்ஸ் வந்து ரொம்ப தூரம் இல்லை, கிட்டக்க தான் போகிற வழியே ஆசமா இருக்கு. ஸோ அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஃபியூ மீட்டர்ஸ் தான். இந்த வாட்டர் ஃபாலோட சத்தமும் கேட்குது எனக்கு, நல்லாவே கேட்குது. ஆடியோவில் எப்படி கேட்குதுன்னு தெரியல. இது ஆக்சுவலாக அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்டு ஃபால்ஸ் இதுவும் கொஞ்சம் குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது வெறும் நின்று மேலேருந்து ஷவர் மாதிரி, இது ஷவரும் இருக்குது லைக் பாண்ட் மாரியும் இருக்குது. ஸோ நமக்கு குளிக்க ஈஸியாக இருக்கும், ஸ்விம் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ ஃபைனலி நம்ம கிட்ட வந்துட்டோம். இங்கே கூட ஒரு குட்டி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது, அது வாட்டர் ஃபால்னால் சொல்ல முடியாது பட் சொல்லிக்கலாம் குட்டி. தெரியுதா உங்களுக்கு எங் கேமராவில், சாரி மை ஃபோன், கிளையாறு இது பேர் தான். கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம்.
இப்போ வாட்டர் ஃபால் மேலே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுதுயா? பார்த்து வாங்க, கேஸ்ல வந்தீங்கன்னா வரும்போது இப்போ தெரியுதா? இதோ பாருங்க, வாட்டர் ஃபால் மேலே ஏறியாச்சு. என் வீட்டில் நீ மாதிரிலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். அப்படியே வாட்டர் ஃபால் மேலேயே வந்துட்டோம் நம்ம. இந்த பக்கத்துலேருந்து எங்கே தான் வருது தண்ணி, எனக்கு கீழே தான் வாட்டர் ஃபால் இருக்கு. லஞ்சு சாப்பிட போகிறோம் எங்கன்னா, இந்த வாட்டர் ஃபால் முன்னாடி. அப்படியே நாங்கள் இங்கே சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் அடுப்பு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுப்பு ரெடி பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டாம். சமையல் செஞ்சு பார்ப்போம். ஸோ இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மணி இப்போ அஞ்சாச்சு, இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் கீழே போயிடுவேன். ஸோ பார்ப்போம். ட்ரெக்கிங் அவசியம் தான், கண்டிப்பாக வரலாம், வேறு லெவலில் இருக்குது. அண்டு பியூர் அட்வென்ச்சர், பியூர் ட்ரெக்கிங். ஸோ நம்ம காலையில் வரும்போது இந்த பக்கம் போனோம். ஸோ நிறைய பேர் இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் போகாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பக்கம் இருக்க டெரெயின்ஸ் வந்து அண்ட் ட்ரெயில் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் இருக்க பார்த்தீங்களா, இதோட ட்ரெயில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பாறைங்க தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயில் பாறைங்க இருக்காது. ஸோ இங்கே மட்டும் தான் பாறை தெரியும். ஆனால் மோஸ்ட்டாக செம்மண் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆரோ மார்க்கு பார்த்தோன்னே இப்படி போங்க, உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம கீழே வந்துட்டோம். ஆட்டோக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்,
ஹாஃப் அன் ஹவரில் வரேன்னாரு, ஹாஃப் அன் ஹவரில் வருவார். அண்டு நான் மேலே இருக்க குப்பை, விச் மீன்ஸ் நான் எடுத்துகிட்டு போனது எதுவும் அங்கே தூக்கிப்படலை, எல்லாமே என் பேக்கில் தான் இருக்குது. ரெண்டு மேகி பேக்கெட்டு, ரெண்டு ஜாமு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு யூஸ் அண்ட் வாட்டர் கேனு, அது எல்லாமே என் பேக்கில் தான் இருக்குது. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். பிஸ்கெட்டு கவரு, மேகி கவரு, விச் மீன்ஸ் ஒன்று வந்து ஃபியூவலுக்கு யூஸ் பண்ணிக்கினேன், நெருப்பு எரியலன்ட்டு, பிளாஸ்டிக் ஸ்பூனு, ஸோ அப்புறம் ரெண்டு ஜாம் கவரு, அவ்வளோதான். இப்போ நான் காமிச்சா பார்த்தீங்களா என்னுடைய பிளாஸ்டிக்ஸு, அந்த பிளாஸ்டிக்ஸு ஒரு ஆளோட குப்பை. ஸோ இங்கே வந்துட்டு போகிற எல்லாருமே அவங்களோட குப்பை அவங்களே எடுத்துகிட்டு போனால் இந்தமாரி மலைகள் வந்து சுத்தமாக இருக்கும், பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு உங்கள் குப்பையை முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எடுத்துகிட்டு போங்க. இப்போ நான் காமிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இது என்ன வெயிட் இருக்க போகுது, கிராம் கணக்கு வெயிட்டு கூட இருக்காது, தூக்கி போடாமல் திரும்பி எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோதான். அட்டோட முடிஞ்சது, அவ்வளோதான். ஆட்டோ வந்துடுச்சு, கிளம்ப போகிறோம்.